ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் எல்லா சிம்லேயுமே எப்படி இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பிஎஸ்என்எல் சிம்மில் இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து 100% சால்வ் ஆகும். நான் இந்த ஏபிஎன் செட்டிங்ஸை என்னோடய மொபைலில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஏபிஎன் செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்கள் டிவைஸ் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து ஸ்பீடு வந்து மாறுபடும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏபிஎன்னா என்னென்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ். நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஏபிஎன் செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏபிஎன் செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஒரு மிஸ்டேக் கூட நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இன்டர்நெட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஏபிஎன் செட்டிங்ஸ் மூலமாக உங்கள் பிஎஸ்என்எல் சிம்மில் இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிம் அண்ட் மொபைல் நெட்ஒர்க் இல்லைனா வெறும் மொபைல் நெட்ஒர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து உங்கள் பிஎஸ்என்எல் வந்து எந்த சிம்மில் இருக்கோ அந்த சிம்மை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பொதுவாக நீங்கள் இன்டர்நெட் வந்து எந்த சிம்மில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் சிம் ஒனில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. சிம் ஒனில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோடதில் பிஎஸ்என்எல் வந்து நான் சிம் ஒனில் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து சிம் ஒனை செலக்ட் பண்ணிக்குவேன். இப்போ அடுத்து கீழே கொடுத்துருக்கிற ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்னோடய பிஎஸ்என்எல் டிஃபால்ட் ஏபிஎன் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்கிற ரீசெட் டு டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய ஏபிஎன் செட்டிங்ஸுக்கு ரீசெட் ஆகிடும். ஒருவேளை உங்கள் மொபைலில் ரீசெட் டு டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் இல்லைன்னா 3 dot ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ரீசெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இங்கே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிற இந்த ஏபிஎனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபால்ட் ஏபிஎனை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்கிற செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாகாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நேமுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நேமில் என்ன செட் ஆகிருந்தாலும் சரி அதை கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிவிட்டு பிஎஸ்என்எல் ஸ்பார்க் இன்டர்நெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பிஎஸ்என்எல் பி கேபிட்டலில் இருக்கணும், ஸ்பார்க்கில் எஸ் கேபிட்டலில் இருக்கணும், இன்டர்நெட்டில் ஐ கேபிட்டலில் இருக்கணும். நான் எந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து இருக்கிற ஏபிஎனுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏபிஎனில் பிஎஸ்என்எல் நெட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ப்ராக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்ஸியில் நம்ம எந்த வேல்யூஸுமே செட் பண்ணக்கூடாது, நாட் செட்டிலே இருக்கட்டும். நாட் செட்னா அதில் எந்த வேல்யூஸுமே செட் ஆகலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நம்ம எந்த வேல்யூஸுமே செட் பண்ணக்கூடாது, நாட் செட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் யூசர் நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பீட் டாட் ஸ்பார்க்குன்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பீடில் வந்து எஸ் கேபிட்டலில் இருக்கணும், ஸ்பார்க்லேயும் எஸ் வந்து கேபிட்டலில் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நம்ம எந்த வேலையுமே செட் பண்ணக்கூடாது, நாட் செட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சர்வர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்வரில் *99# அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடுத்து MMSC ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம எந்த வேல்யூஸுமே செட் பண்ணக்கூடாது, நாட் செட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் MMS ப்ராக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நம்ம எந்த வேல்யூஸுமே செட் பண்ணக்கூடாது, நாட் செட்லேயே இருக்கட்டும். அடுத்து MMS போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நம்ம எந்த வேல்யூஸுமே செட் பண்ணக்கூடாது, நாட் செட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் MCC MNC ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்கள் ஏரியா கோட், இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆத்தன்டிகேஷன் டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் பிஏபிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஏபிஎன் டைப்பில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க, நீங்கள் எதையுமே மாற்ற வேணாம். அடுத்து ஏபிஎன் ப்ரோட்டோகால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் IPv4/IPv6ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் IPv4/IPv6ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான செட்டிங் வந்து பியரர் செட்டிங். இந்த பியரர் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்டாக அன்ஸ்பெசிஃபைட் வந்து செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் வந்து LTEங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஆப்ஷனையுமே நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, LTE மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து MVNO டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம எந்த வேல்யூஸுமே செட் பண்ணக்கூடாது, நன்லேயே இருக்கட்டும். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா வேல்யூஸையுமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் டன் இல்லைன்னா சேவ்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இந்த ஏபிஎனை சேவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏபிஎனை சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் ஓகேங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம கிரியேட் பண்ண பிஎஸ்என்எல் ஸ்பார்க் இன்டர்நெட்டுங்கிற ஏபிஎன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பிஎஸ்என்எல் ஸ்பார்க் இன்டர்நெட்டுங்கிற ஏபிஎன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து உங்கள் மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ ப்ரூஃப்காக என்னோடய மொபைல்லையும் நான் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.